இந்த பாட்டை நான் எடுக்கிறப்ப பயந்துக்கிட்டே வந்தேன், என்ன நீங்கள் சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவீங்களோன்னு, கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோன்னு. ஆனால் எவ்வளோ அழகாக கேட்குறீங்க நாலடியாருங்கிறப்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இது எனக்கு மகிழ்ச்சியை விட நாலடியாருக்கு விழுப்புரம் தந்த பெருமையாகவே நான் கருதுகிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க இப்படிலாம் பேசுனா வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கம்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க கேட்க மாட்டாங்கிறது பேசுனா தானே தெரியும். தஞ்சாவூர் புத்தகத்தில் விளாட அக்கா வந்து ஹைப்பு கவிதைகளாக அடுக்குனாங்க. நான் அதை கேட்டுட்டு நான் அக்காவோட பேச்சை மட்டும் லைவ் ஸ்ட்ரீமில் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா அப்படியே அக்கா சுட சுட அந்த ஆக்ரோஷமாக பேசுறதை கேட்கணும்னு. அதை கேட்டுட்டு குஷியாயிடுச்சுங்க எனக்கு. ஏங்க ஒன்று சொல்லவா, எனக்கு எல்லாருமே கேட்பாங்க மகேஷ் இந்த நம்மளுங்க கேட்குற கேள்வியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். மகேஷ் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? டே எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. இந்த இண்டஸ்ட்ரியில வீணா போன இண்டஸ்ட்ரியா இருந்தேன். இந்த ரெண்டு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியிலனா பாதிப்பேர் வீட்டில் பைத்தியமா இருப்பான். டிவியும் சினிமாவும் இல்லைன்னா பாதிப்பேர் பைத்தியமா இருப்பான். பாதிப்பேர் பைத்தியம்ங்கிறதா ரெண்டு வருஷத்துல தெரிஞ்சது. இந்த லாக்டவுன்ல நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த லாக்டவுன் பத்தி நான் சொல்லணும், நான் வந்துடுறேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த கெட்ட பழக்கத்துக்கு வரேன். ஏன் இந்த டேஸ்ல இருந்து கெட்ட பழக்கம் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லையா? எது உங்களுக்கு போதைன்னு கேட்பாங்க. எது உங்களுக்கு போதைன்னு கேட்பாங்க. சில பேருக்கு குடிக்கிறது போதை, சில பேருக்கு புகை பிடிக்கிறது போதை, சில பேருக்கு வந்து கஞ்சா உட்பட அந்த மாதிரி பொருட்களை உபயோகப்படுத்துறது போதை. எனக்கு எது தெரியுமா போதை? தமிழை படிப்பதும் நல்ல தமிழை பேசுபவர்களை கேட்பதும் எனக்கு போதும். அதான் எனக்கான போதும். கேட்டா உற்சாகமா எனக்கு. எவ்வளவு சோர்வா இருந்தாலும் அக்கா ஐக்கு கவிதையான சொல்லுவாங்க. என்ன காரணம்? அக்கா அதை சாகிச்சு மட்டும் சொல்றாங்க. இதை விட என்னங்க சந்தோஷம்? நான் ஒன்னு சொல்லவா, உலகத்துல எந்த மொழியை பற்றியும் அந்த மொழியில் பிறந்தவர்கள் இருவர் பேசி பேசி மகிழ்ந்ததாய் வரலாறே கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கிற மாபெரும் ஒரு அழகு அது. கவிதையை பேசி சந்தோஷப்படலாம், கதையை பேசி சந்தோஷப்படலாம், கட்டுரையை பேசி சந்தோஷப்படலாம், சட்டசபையில் நடக்கிற விஷயத்தை பேசி சந்தோஷம் பண்ணலாம். ஒருத்தர் ஒருத்தர் தலைவர்கள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அவங்களை அறிவை அடுத்தடுத்து காமிச்சுக்கிறாங்க. என்னங்க அது? இந்த மொழியை தாண்டி எதுங்க உலகத்துல இருக்கு சந்தோஷம் இருக்கு? நாம என்ன பண்றோம்? புத்தக திருவிழாவுக்கு வந்தா என்னங்க பண்றோம்? நேரம் புத்தக திருவிழாவுக்கு போய் புத்தகம் பார்த்து புத்தகம் வாங்குறோமா? அந்த புத்தகம் என்ன பேசுது? உள்ள வாங்கையா, தயவு செஞ்சு உள்ள வா, குடும்பத்தோட வா. ஐயோ டெல்லி அப்பள போறானே, நீ டெல்லி அப்பள சாப்பிடு. ஆனா அதை ரசிச்சு சாப்பிடும். அது படித்தாதான் ரசிக்க முடியும். படித்தவனே ரசித்து சாப்பிடுவான் உண்மையிலேயே. நிறைய பேர்ட்ட கேளுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாதும்மா. அவ்வளோ அவன் இந்தியாவில் முக்கியமான நபர். அவன் ஏன்னா என்ன சாப்பிட்டானே தெரியாத அளவுக்கு இந்தியாவுக்காக உழைக்கிறான், தமிழ்நாட்டுக்காக உழைக்கிறான். என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. அப்படி என்ன சார் பண்ணுறீங்க? தெரியாது என்ன பண்ணுறான்னு தெரியாது. என்ன சாப்பிட்டானு டெல்லி அப்பளம் வாங்குறீங்களா? அதை கூட ரசிச்சிங்க. உண்மையிலே அவங்க சொல்கிறாங்க, நீங்க ரசிக்கிற எல்லாமே வாழ்க்கையில் அழகுங்க. நீங்க ரசிக்கிற எல்லாமே வாழ்க்கையில் அழகு. இன்னொன்று சொல்லவா, ரசனைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரசனைக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எது ரசனை தெரியுமா? நான் அண்மையில் பார்த்த மிகச்சிறந்த கவிதை, படித்த இல்லை, நான் அண்மையில் பார்த்த மிகச்சிறந்த கவிதை ஒன்று சொல்லவா. ஒரு குளம் அவ்வளோ சேறு சகதியமாக இருக்கு, அதில் ஒரு எருமை மாடு. அந்த எருமை மாடை மேய்க்கிற சிறுவன் அந்த எருமை மாட்டுக்கு மேலே கால் மேலே கால் போட்டு படுத்திருக்கான். உலகத்தினுடைய வல்லரசு நாட்டு நாடுகளினுடைய அரியணையை விட அவன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த அந்த அரியணை எனக்கு பார்த்த கவிதையில் சிறந்த கவிதையாக பட்டது. இவனை தான் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு வேணும். பணம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான், 15 ஊருக்கு போகணும், வெளிநாடு போகணும், ஏற்காடு போகணும், கொடைக்கானல் போகணும், எல்லாம் போகிறீங்க. கண்ணாலையாக பார்க்குறீங்க உலகத்தை. ஊட்டிக்கு போய் ஃபோன்லேயே ஊட்டி பார்க்குறாங்க. ஊட்டிக்கு போறான், கொடைக்கானல் போறான், ஊட்டியை டெலிட் பண்ணிடுறான். என்னடா ஆச்சுனா மெமரி ஃபுல்லா ஆயிடுச்சு சார். உனக்கு மெமரி ஃபுல்லா இல்லை, மெமரியே ப்ராப்ளத்தில் இருக்கு. எதுக்கு கண்களால ரசிக்கலாம்ல உலகத்தை? ரசிக்கலாம்ல. எவ்வளவு அழகு. டெல்லி அப்பளம் வாங்குறீங்களா? டெல்லி அப்பளம் வாங்கணும்னு கைகள் வச்சு அந்த டெல்லி அப்பளத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த
புள்ளின் மீது இருக்கிற பனித்துளிகள் போல டெல்லி அப்பளத்தின் மேல இந்த எந்திரை துளிகள் கொப்பளம் கொப்பளமா சின்னது சின்னதுமா பெருசு பெருசுமா இருக்கு. அதை கண்களாலே பார்த்து ரசிக்கணும். அப்புறம் அந்த டெல்லி அப்பளத்தில் இருக்கிற அந்த ஓனர் என்ன பண்ணுவார்னா, அந்த வடிவேல் சார் ஜோக் போடுற மழை சாரல் மேல அந்த மிளகாப்பொடியை மேல போடுவார். அன்றி வானம் சிவக்கிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வானம் சிவந்திருப்பது போல அந்த டெல்லி அப்பளத்தின் மேல விழுந்த அந்த மிளகாய் தூவல், மிளகாப்பொடி தூவல் பார்க்கவே அவள் அழகா இருக்கும். முதல்ல அதை பார்க்கணும், ரசிக்கணும். இது நடந்துட்டு இருக்கிறப்பயே காட்டடிச்சு பாதி அப்பளம் விழுந்துடும். மனுஷ புத்தி என்னன்னா, கையில அவ்வளோ பெரிய அப்பளம் இருக்கும் அதை சாப்பிடலாமேனு சந்தோஷப்பட மாட்டான். இத்தூண்டு துண்டு விழுந்துருக்கும், பட்ஜெட்ல துண்டு விழுந்ததுனால அந்த துண்டு விழுந்துருச்சேன்னு துணிவா பெருசும் விழுந்துருக்கும். வாழ்க்கை டெல்லி அப்பளத்தை வச்சே சொல்றேன், இருப்பதை வைத்து எவன் மகிழ்கிறானோ அவனுக்கே வாழ்க்கை சொர்க்கமாக அமைந்திருக்கிறது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கும். பெருசாலாம் நீங்க ரொம்ப எல்லாம் வந்து வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு எல்லாம் வேண்டாம். நீங்க வந்து எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட மனிதரா கூட இருக்கலாம். புத்தகங்கள் கையில இருந்தா அந்த புத்தகங்களுக்குள்ள, அந்த கதைகளுக்குள்ள, அந்த நாவலுக்குள்ள, அந்த கவிதைகளுக்குள்ள வாழ்கிற மனிதர்கள் உங்களுடைய நண்பர்கள் போலவே கூட வருவார்கள். புத்தகம் இருந்தா போதுங்க, அதை விட பெரிய சொத்து வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. படிக்க படிக்கதான் எல்லாமே தெரிஞ்சுங்க. நாகபூமி ஐயா ரொம்ப படிச்சு